வணக்கம். செந்தமிழ் செய் அறிஞர்களை புரத்தல் வேண்டும், செப்பமடு தூய தமிழ் வழங்கல் வேண்டும், முந்தை வரலாறு அறிந்து தெளிதல் வேண்டும், முக்கழக உண்மையினை தேர்தல் வேண்டும், வந்தவரிசை தீங்குகளால் தமிழருக்கு உற்ற வரலாற்று வீழ்ச்சிகளை எடுத்து கூறி நொந்தவுளம் செழித்தது போல் புதிய மையம் நோக்கி நடையிடல் வேண்டும், தமிழ்தான் வாழும் என்ற புரஞ்சித்தனார் வரிகளை வணக்கமாக வைத்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இது அமெரிக்க தமிழ் ஊடகம் பிரமையோடு வழங்குகிற இசைத்தமிழ் நேரம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு தென்னிந்திய இசை சார்ந்த பண்ணை தெரிவு செய்து கொண்டு அந்த பண்ணை பற்றிய அரிய செய்திகளை இசை வல்லுநர்கள் மூலமாகவும் நம் சிறப்பு விருந்தினர் ஏழு செய்வாளர் நா மம்மதையா மூலமாகவும் அறிந்து கொள்கின்றோம். மேலும் அந்த பண்ணில் அமைந்த இனிய பக்தி பாடல்கள், தனிப்பாடல்கள், திரைப்பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், நாடகப் பாடல்கள், நாட்டியப் பாடல்கள் என பல வகையான பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரிவு செய்திருக்கும் பண் எதுகுல காம்போதி. எதுகுல காம்போதி ஒரு சேய்ப்பெண். இந்த சேய்ப்பண்ணை பெற்றெடுத்த தாய்ப்பெண் இன்று அரிகாம்போதி என்று அழைக்கப்படுகின்ற அன்றைய செம்பானை பெண்ணாகும். இது ஏறு நிரலில் ஐந்து சுரங்களை கொண்டது, இறங்கு நிரலில் ஏழு சுரங்களை கொண்ட பெண்ணாகும். ஏறு நிரலில் சா ரீ ரெண்டு மா ஒன்னு பா தா ரெண்டு சா என்கின்ற சுர வரிசையையும், இறங்கு நிரலில் சா நீ ஒன்னு தா ரெண்டு பா மா ஒன்னு தா ரெண்டு ரீ ரெண்டு சா என்கின்ற சுரவரிசையும் கொண்ட பெண்ணாகும். அதாவது ஏறு நிரலில் பாலைப்பாணி என்கின்ற சுத்தசாவியின் சுரங்களையும், இறங்கு நிரலில் செம்பாலை என்று அறியப்படுகின்ற அரிகாம்போதியின் சுரங்களையும் கொண்ட பெண் இந்த பெண். இந்த பெண்ணை பற்றி நிறைய செய்திகளை தருவதற்காக இன்றைக்கு நம்மோடு இசை வல்லுநர்கள் தேவார இசைமணி ஐயா திருஞான சம்பந்தம் அவர்கள் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியின் தொடக்கமாக தனது இனிய குரலில் எதுகுல காம்போதியில் அமைந்த ஒரு இனிய பாடலை தர வருகின்றார் நம் ஜோதி அவர்கள். ஜோதியின் பாடலோடு நிகழ்ச்சி தொடங்குகிறது. நின்றாடும் தெய்வமே ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே என்னை கை தூக்கியாள் தெய்வமே வேலை தூக்கும் பிள்ளை வேலை தூக்கும் பிள்ளை தலை பேற்று தெய்வமே வேலை தூக்கும் பிள்ளை தலை பேற்று தெய்வே இன்னும் புகழ் சேர்த்தில்லை பொன்னம்பலத்தில் ஒரு காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே என்னை கை தூக்கியா தெய்வமே சிங்கமான் தூக்கி சிவந்த மழுதும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினம் தூக்கி கங்கையை திங்களை கவித்தார்கடையில் தூக்கி இன்னும் அங்கும் மாய் தேடி இங்கும்
அங்கும் மாய் தேடி இருவர் கண்ட வியாத காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே என்னை வாய்ப்புக்கு மிக்க நன்றி. அருமை ஜோதி, மிக அழகாக அந்த பாடலை பாடினீர்கள். தமிழிசை மூவர் என்று அழைக்கப்படுகின்ற மூவரும் ஒருவராகிய மாரிமுத்தாப்பிள்ளை அவர்களுடைய பாடலை மிக அழகாக பாடி கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது